யாரெல்லாம் அவமதிக்கப்படுகிறாள்னு பார்த்தீங்கன்னா, மனதளவில் வயசாக நம்மளை காயப்படுத்துறது. முதியோர்கள் புறக்கணிப்படுகிறார்கள், முதியோர்கள் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கிடையாது. பொருள் சார்ந்த அவமதிப்பு, இது தீர்வு வந்து ஒரு நாளே ரெண்டு நாளையே கிடைக்கிறது. பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன். இதுவரையிலும் நிறைய மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நிறைய பேசியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி சற்று வித்தியாசமாக முதியோர் சந்திக்க வேண்டிய ஒரு சோசியல் ப்ராப்ளம்ஸ், ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை பற்றி நான் சொல்ல போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, முதியோரை அவமதித்தல், எல்டர் அப்யூஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். ஆச்சரியமாக இருக்கும், என்ன சார் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா? முதியோர் தான் நல்ல வீட்டில் எல்லோரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, அவங்கள யாரும் புறக்கணிக்கலையே, அவங்கள யாரும் அப்யூஸ் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது தவறு. சில இடங்களில், சில ஃபேமிலியில் இளைமறை காய்மறைவாக முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், முதியோர்கள் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கிடையாது, வெளி தெரியாது. இது வந்து சிட்டியில் தான் அதிகமாக இருக்குது, கிராமத்தில் இன்னும் முதியோர் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 40 இயர்ஸ்க்கு முந்தைய முதியோர்கள்னால் வயசானவனா காட் மாதிரி, எங்கள் அப்பா எனக்கு கடவுள் மாதிரி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம்னா பெரியவர் இருக்கார், இன்னும் கொஞ்சம்னா அது எங்கேயோ அங்கே தான் போய் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் வரைஞ்சி, இப்போ முதுமையில் வந்து ஒரு 6வது விரலாக வேண்டாத பொருளாக வீட்டில் இருக்கிறாங்க. முதல்ல வந்து சைக்கலாஜிக்கல் அப்யூஸ், இப்போ மனதளவில் வயசானவங்களை காயப்படுத்துறது. அதுமா வீட்டில் ஒன்றா இருப்பாங்க, யாராவது ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. சாப்பிடும்போது தனியாக தனியாக சாப்பிட்டுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக சாப்பிடுவாங்க, வயசான அப்புறம் சாப்பிட சொல்லுவாங்க. குழந்தைகளை விட்டு விளையாட அலோவ் பண்ண மாட்டாங்க. பெட்ரூம் எங்கே எங்கேயோ கடைசியில் கார் ஷீட்டுக்கிட்ட ஒரு ரூம் போட்டு கொடுப்பாங்க. இப்படி வந்து சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் மனதளவில் காயப்படுத்துறது. அடுத்ததாக வந்து வெர்பல் அப்யூஸ், வாய் அளவில். இது சாதாரண எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம், இப்போ மாமியை மருவ சண்டை போட்டுக்கிறது, இது நிறைய நடக்குது, கொஞ்ச நாள் சரியாயிடலாம். இது வந்து வெர்பல் அப்யூஸ் சொல்லுவோம். அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் அப்யூஸ், பொருள் சார்ந்த அவமதிப்பு. ஒரு வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்குது, ஒரு சர்வன்மை அவங்க தெரியாமே திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை அவங்க தெரியாமே ஒரு மார்க்கெட்டில் போய் 500 ரூபாய்க்கு பில்லை போட்டுட்டு பணத்தை வந்து 300 ரூபா எடுத்துகிட்டு 200 ரூபா அவங்க பாக்கெட்டில் போட்டுவாங்க. இப்படி ஃபினான்ஷியல் அப்யூஸ் நடக்குது. சில பேர் பல வசதியான ஃபேமிலி என்ன பண்ணுவான், பையன் வந்து ஃபோர்ஜரி பெரியவருடைய கையெழுத்து போட்டுட்டு அவன் பணத்தை எடுத்துருவான், இல்லை பெரியவர் பொய்ய எனக்கு ஒன்று உயிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணலாம். இப்படி பொருள் சார்ந்த வந்து நிறையா போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து ரேராக வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ், அதாவது உடல் அளவில் காயப்படுத்துறது, அது ரொம்ப ரேர். சில ஃபேமிலி இதை செட்டில்மெண்ட் டீட் வந்து ஃபேமிலியில் சொத்து பிரிக்கும் போது கோவப்பட்ட பையன் வந்து அப்பா அம்மாடிக்கிற போது பார்த்துக்கலாம். மேலை நாட்டில் நர்சிங் சைக்காட்ரிக் வார்டில் வந்து அந்த டிமென்ஷியா பேஷண்ட்டாக நர்சிங் வந்து நான் நர்ஸு வந்து அவங்களை காதுக்கிறது அடிக்கிறதோ அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அது ரொம்ப காமனாக இல்லை. யாரெல்லாம் அவமதிக்கப்படுகிறாள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு குழந்தையை பெற்ற பேரண்ட்ஸு இருக்கிறாங்க. ஸோ டோட்டலி டிபெண்ட் அப் ஆன் த சில்ட்ரன். அவங்களுக்கு வந்து எப்படி அப்யூஸ் நிறையா வந்துருக்கு. மேஜர் டிசீஸ் இருந்திருக்கு, அவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கு, டிமென்ஷியா இருந்திருக்கு, பார்க்கின் டிசீஸ் இருந்திருக்கு. அப்போ தேவை டோட்டலி டிபெண்ட் அப் ஆன் த யங்கர் ஜெனரேஷன், அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பல காரணங்களால் முதியோர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். இது என்ன தான் தீர்வுன்னு பார்த்தோம்னா, இது வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ தாத்தாவை பாட்டியை போய் டாக்டர்கிட்டயோ யார்கிட்ட போய் எங்கள் வீட்டில் பையனை சரியா எப்படின்னு சொன்னால், ஏன் போய் இதெல்லாம் சொன்ன அப்படின்ட்டு அப்யூஸ் அதிகமாக தான் வந்துட்டு இருந்தால் அப்யூஸ் குறையாது. ஸோ நாம்மளும் கூட இருந்து பழகிறவங்க டாக்டருக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இது தீர்வு வந்து ஒரு நாளே ரெண்டு நாளையே கிடைச்சிடாது. இதுக்கு நாள்பட்டு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். முதல் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, டிபார்ட்மெண்ட்டு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை வாலண்டரி ஆர்கனைசேஷன் சேர்ந்து யாரெல்லாம் விலோது பாவர்ட்டில் இருக்கிற ஃபேமிலியில் போய் முதியோர்கள் எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு அவங்களும் இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். கொஞ்சம் ஃபைனான்ஸ் பெட்டரானாவே கொஞ்சம் மணி வந்தோன்னு ப்ராப்ளம் குறைஞ்சிடும். டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், இல்லை நல்லா படிச்சிருக்கிறோம் வேலைக்கு போகிறதுனா உன்ன பேங்கில் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு கொஞ்சம் லோன் வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவன் அடிக்டாக இருக்கிறான், ட்ரக் அடிக்டாக இருக்கான், ஆல்கஹால் அடிக்டாக இருக்கிறான், அவனுக்கு கூட்டிகிட்டு போய் டீ அடிக்ஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவ்வளோ ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணி யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டி, சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இம்ப்ரூவ் ஆக ஆட்டோமேட்டிக்காக எல்டர் அப்யூஸ் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கின் டிசீஸ் இருக்கலாம், டிமென்ஷியா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் மக்களை தேடி ஒரு மருத்துவம் மூலம் மாதம் மாதம் மருந்து கொண்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணால் அவங்க ஃபினான்ஸ் ஸ்டேட் அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும். இல்லை வயசானவங்களுக்கு வந்து கண்ணாடி தேவைப்படலாம், பல்சர் தேவைப்படலாம், வாக்கிங் ஸ்டிக் தேவைப்படலாம், இதெல்லாம் கூட நம்ம கவர்மெண்ட் மூலம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டதாக நல்லாயிருக்கும். இந்த ஃபினான்ஷியல் அப்யூஸ்க்கு என்ன சொல்லணும்னா, முதலே பேங்கில் மேனேஜர் சொல்லிடலாம், சரி இந்த மாதிரிலாம் பையன் இவங்கெல்லாம் எங்கிட்ட கொண்டது ஃபைனான்ஸ் எதிர்பார்க்குறாங்க,
அவங்க என்னுடைய கையெழுத்து ஃபோர்ஜர் கையில் போட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அவங்க கையெழுத்து வந்தால் நீங்கள் கொடுக்காதுன்னு சொல்லிடலாம். இல்லை வயசான டைம் பார்த்துட்டு பேசாமல் செட்டில்மெண்ட் பண்ணி உயிரெழுதி வச்சிடலாம். இந்த அந்த அபியூஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர ஜூன் 15th தான் ஓல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே. யுனைடெட் நேஷன்ஸ் 2006 ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15th முதியோர் கொடுமை விழிப்புணர்ச்சி நாளாக அனுசரிக்கும்படி பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 3 கலெக்டர் செலக்ட் பண்ணி அவங்க யாரெல்லாம் ஃபேமிலி நல்ல எல்டர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களை கூப்பிட்டு அவார்டு கொடுக்கலாம். இதை வந்து யங்கர் ஜெனரேஷன்லேயும் இந்த செய்தி கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஸ்கூலில் வந்து ஒரு சிலபஸ் மாதிரி முதியோர்களை மதிப்பது பற்றி ஒரு சிலபஸ் கொண்டு வந்து வச்சுங்க. அது நல்ல நாளையில் வந்துட்டுருக்கோம். அவங்க நாளையில் பெரியவங்களாக வெளியே வரும்போது கண்டிப்பாக முதியோரை மதிக்கும் ஒரு சிட்டிசனாக வருவான்னு சந்தேகமே இல்லை. இது பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.